அதான் சார், நான் வந்து முதலே நிறைய நியூ சிங்கர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். லிரிசிஸ்ட் இல்லை, ஒரு காரணம் தான் சார், ஏதாவது பண்ணணும், நமக்கு நம்மளோட கை கெட்டின மாதிரி நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம், பொதுவாக டைரக்டர்ஸ்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, சாங் முதலே ரிலீஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு ஆடியோ கம்பெனிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆடியோ கம்பெனிக்காரங்கள பெர்மிஷன் வாங்கிட்டு, என் டைரக்டரோட பெர்மிஷன் வாங்கிட்டு, அவரோட கோஆபரேஷனோட இந்த விஷயம் என்னால் பண்ண முடியுது. ஒத்துப்பாங்களான்னு தெரியாது, அதனால நான் முயற்சி. இது நான் நடிக்கிறதுனால என்னால் முடிஞ்சது ஆக்சுவலா. இப்போ நானும் ஏவிஆர் ஃபிலிம் டாக்கீஸும் வெங்கட்ரமணி சாரும் சேர்ந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றோம், எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் பேசிக்கிட்டு எங்களால முடிஞ்சது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் பண்ணா வந்து நிறைய கவிஞர்கள் வந்து படத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நடக்கணும், நான் ஃபியூச்சர்ல முயற்சி பண்ணுவேன், பாசிபிலிட்டி இருக்கடங்கள்ல வந்து அது நடக்கும். அதுக்கு ஒரு வடிகால் தான் ஆக்சுவலா. இது ஃபர்ஸ்ட் நான் பண்ணிருக்கேன், இன் ஃபியூச்சர்ல நிறைய பேர் பண்ணணும். என்ன பண்ண போறேன், சப்போஸ் ஒருத்தர் வந்து பாட்டு எழுதி சரியான மீட்டர்ல உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாத்திரை சந்தம் இலக்கணம் எல்லாம் பக்காவா இருந்து மீட்டர்ல உட்காந்துருச்சுன்னு சொன்னா, பட் மீனிங் மட்டும் அவர் வந்து நான் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை விட்டு அவையா போயிட்டாருன்னு சொன்னா, சரி மீட்டர் எழுதுக்காரு நல்ல பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேரில் வர வச்சு இன்னும் பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி, இது ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. ஆமா சார், ஆமா சார், எனக்கு எங்க எந்தெந்த படங்கள்ல இந்த சொல்லி கேக்குறாங்களோ அத்தனை படங்கள்லயும் நான் வந்து இதை பண்ணலான்னு ட்ரை பண்றேன் சார். ஒரு பாட்டாவது ஒரு கவிஞராக. ஆமா சார், ஆமா, ஒரு பாட்டு தான் இப்ப இருக்கு இந்த படத்துல. ஆமா சார், ஆமா சார், முடிஞ்சிடும். மத்தபடி அந்த கலெக்ஷன்ல உள்ள மத்த திறமசாலிகளோட லிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும் போது அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். ஆமா சார், இல்ல பெஸ்ட்னு ஒண்ணு தான், இப்போ ஓட்ட பந்தயத்துல ஒருத்தர் தானே தொட முடியும், அதுல யாரு பெஸ்டோ அதை செலக்ட் பண்றேன். நான் அதுல வரும்போது அந்த பெஸ்ட் எதுவோ அதை மட்டும் தான் பார்ப்பேன், அவங்களோட ப்ரீவியஸ் விஷயங்கள்லாம். ஜெயிச்சவங்க வராம இருக்கிறது நல்லது ஆக்சுவலா. ஏற்கனவே இதுல வெற்றி பெற்றவங்களோ நல்லா இருக்கிறவங்களோ இல்லாம கஷ்டப்படுறவங்க யாராவது ஒருத்தவங்க பங்கெடுத்துக்கிறது வெல்கம். படம் ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிச்சு சார் ஆக்சுவலா. இப்ப வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ண போறேன். என்னோட நம்ம எல்லாரோட கேரக்டரும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் சார் என்னோட கேரக்டர் ஆக்சுவலா வந்தது. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பையன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்லவர்னு சொல்லுவாங்க, ஒருத்தரை வந்து கெட்டவர்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லவரானவருக்கும் அவர் கெட்டவனாருக்கும் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம விதிதான், நம்ம டிசிப்ளின். உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு கிடைச்சிச்சு, உங்களுக்கு வேண்டிய எஜுகேஷன் கிடைச்சிச்சு, உங்க அம்மா அப்பா அன்பு பண்ணாங்க, உங்களை சரியா பாத்துக்கிட்டாங்கன்றதுனால நீங்க ஒரு நல்ல ஒரு சொசைட்டில ஒரு தகுதியான இடத்துல வந்து உட்காந்துட்டீங்க. சப்போஸ் இந்த விஷயம்லாம் நம்ம கிடைக்கலன்னும் போது நம்ம வந்து சர்வைவலுக்காக அந்த டைம்ல தப்பு பண்ண நேர்ந்திருக்கலாம். ஸோ அப்படின்றதுனால ஒரு பையன் லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பையன், ரொம்ப சின்ன பிறந்ததுலேருந்தே அவனுக்கு ஒரு கஷ்டம் தான் நடந்துட்டு இருக்கு லைஃப்ல. அப்போ வந்து அவன் வாழ்க்கையில ஒரு விஷயம் கிடைக்குது, தப்பு பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். தப்பு பண்றானா, தப்பு பண்ணி மாட்டிக்கிறானா, எவ்வளவு தூரம் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக பல தப்புகள் பண்ணி போறான், மாற்றானா அப்படின்ற மாதிரி ஒரு முன்னேற துடிக்கும். என்ன சார், ஹீரோ சார், அந்த ஹீரோ தான் நான் ஆக்சுவலா. ஆக்சுவலா இந்த படத்துல எனக்கு கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஆனந்த தாண்டவம் படத்தோட ஹீரோ சித்தார்த் வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோ ஆக்ட் பண்றாங்க. அப்புறம் திருத்துரு ரூபா மஞ்சரி வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்றாங்க. சிவா மனசுல சக்தி அனுயா ஆக்ட் பண்றாங்க. விபா ஆக்ட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து ரூபா மஞ்சரி, அனுயா, விபா. பாடிருக்கேன், நீங்க படத்தை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருக்கலாம் சார். என்னோட டான்ஸ் பாடல் வந்து நினைப்பாங்க ஜென்ரலா அப்படிதான். இப்ப நான் வரதுக்கு முன்னாடி இல்ல, நான் கதையு எந்த விஷயம் பண்றேன்னு சார், அதை நிறைவா பண்ணும். நாங்க விஜயாண்டனியா லான்ச் ஆகிறதையோ விஜயாண்டனி மியூசிக் டைரக்டரா வரதே விரும்பல. அங்கே ஒரு படத்துல நடிக்கணும்னு அந்த வந்தாச்சு. கதாபாத்திரம் ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமா பண்ணணுன்றதா என்னோட ஐடியாவா இருந்துச்சு. அது எந்த விதமான பாத்திரமா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் கேட்டு அதுல வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் என்னோட இந்த படத்தோட டைரக்டர். இந்த கேரக்டர் இந்த படம் கதையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, டக்குன்னு இறங்கிட்டேன். ஜென்ரலா ஃபியூச்சர்ல கூட இன்கேஸ் நடிச்சேன்னு சொன்னா நான் மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், இசையை பத்தி பேசுவேன்,
அப்படின்ற மாதிரிலாம் மைக்கு பிடிச்சி பாடுவேன் அப்படி அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுக்கல. ஹீரோனா நார்மலாக என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இதுவாக இருந்தாலும் போட்டி இருக்கும்போது இன்னும் நல்ல ப்ராடக்ட் வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாடுறாங்க, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் பண்ணுறாங்க. அதான் அந்த கருத்து வந்து கவிஞர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவங்கள வர சொன்னேன். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க சொன்ன வரைக்கும் ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம், பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேருக்கு வந்து மெட்ராஸுக்கு வர்றதுக்கே வசதி இருக்காது, நிறைய பேருக்கு வந்து அந்த திறமையை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் நான் மியூசிக் டேரக்டர் வரதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டேன், இதை விட 100 மடங்கு கஷ்டம்லாம் நிறைய பேர் அனுப்பிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணி விடுவேன்னு சொல்லிட்டு இது நல்லது தான் வழிவகுக்கும்னு நினைக்கிறேன் சார். படங்களுக்கு அதான் எனக்கு எந்தெந்த விஷயங்கள் முடியுமோ சார், அது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, நான் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது முதல் படத்துலேருந்து முதல் படத்தில் வந்து எனக்கு பெரிய பவர் கிடையாது, இருந்தாலும் அந்த டேரக்டர் எஸ்எஸ்சி சார்ட்டையும் பேசி, சசி சார்ட்ட பேசி, ஆஸ்கர் சார்ட்ட பேசி, ஒவ்வொரு படத்துலையுமே நான் வந்து நியூ சிங்கர்ஸ் வந்து மினிமம் ஒரு 3 பேராவது அறிமுகப்படுத்துறேன். ஸோ ஜெயதேவ், சங்கீத ராஜேஸ்வரன், வினயா, சுர்ஜித், நீங்கள் ஏதாவது சொல்றீங்களா? வினயா, மார்க், சக்திஸ்ரீ, பாலாஜி, ஞாபகம் பாலாஜி, நிறைய கிருஷ்ணா ஐயர், நிறைய சேர்லத்தா முடியும், அப்புறம் இப்போ சுப்ரியா ஜோஷி. இல்லை இசையை விடுறதுக்கு இல்லை சார், இந்த படத்துல நான் மியூசிக் தான் பண்றேன். சரிங்க சார், சார் இல்லை இசையை விட மாட்டேன் சார் ஆக்சுவலா. ஏன்னா இசை இப்போ எப்படின்னா இப்போ நான் எங்கே போனாலும் மியூசிக் டைரக்டர் விஜயாண்டனியாக தான் போகிறேன். அந்த இடத்துல ஒரு விஷயம் பார்த்தேன்னா அது மியூசிக்காக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை கழட்டி வச்சுட்டு போகிற மாதிரி பொருள் கிடையாது இல்லையா, மியூசிக்ன்றது நமக்குள்ளவே இருக்க ஒரு விஷயம். அது விஜயாண்டனி மியூசிக் டைரக்டராக எப்போவுமே நான் இருப்பேன், ப்ளஸ் இன்னும் நல்ல மியூசிக் கொடுக்க முடியும், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து அப்படி ஏதாவது இந்த படம் கிட்டத்தப்பா பெருசாக கண்டிப்பாக ஓடும், எல்லாருக்கும் பிடிக்கும், ஓடி வந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அது எல்லாரும் பண்ணுவாங்க, நீங்களும் ஆக்ட் பண்ணுவீங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா யார் வேணான்னு சொல்லுவோம், சொல்லுங்க. ஆமா சார், இல்ல கண்டிப்பா வந்து ஒரு நல்ல நடிகன் பேர் வரும் நம்பிக்கை இருக்கு. ஆமா சார், ஆமா சார், அதான் இது வந்து நான் படத்தோட ரீமேக் கிடையாது, அந்த மாதிரி வரப்போ சார் சரிங்க சார், சரிங்க சார். இந்த நான் எப்படின்னா சார், ஆக்சுவலா சின்ன வயசுலேருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இந்த கதை நடக்கும். நான் பிறந்து வளர்ந்து நான் ஒரு ஆஃபீஸுக்கு அந்த எப்படி சொல்றது எல்லாமே என்ன மையப்படுத்தி இருக்கிறதுனால அந்த கேரக்டர் நான் டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டேரக்டர் ஃபீல் பண்ணாங்க. அந்த நான் இது ரீமேக் நான் மாதிரி சம்பந்தப்பட்ட இல்லை 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 சார், இல்லை டோட்டலி டைரக்டரோட ஸ்கிரிப்ட். இல்ல அது வந்து அவங்க தான் பாத்துக்கலாம். மலேசியால இருந்து வரீங்களா சார்? பாத்துருக்கீங்க, நான் போன்லயே கூட பண்ணிக்கலாம் சார், போன்ல பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே போன்ல பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ஒரு கவிஞர் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கவிஞரை வர வச்சு உன் தலைமுடியை உதர்வதை கூட தாங்க முடியாது அப்படின்ற பாட்டு நெப்போலியன், நெப்போலியன் அங்க சிங்கப்பூர்ல சார் அது கூட பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலா இப்ப வேலாயுதம் படத்துல பாத்தீங்கன்னா சுப்ரியா ஜோஷின்னு ஒரு சிங்கர் இவனுக்கு மெயில் அனுப்பிச்சாங்க. மெயில் வந்து ஒரு அன்னைக்கு பார்த்து ஃப்ரீயா இருந்தேன், 10 நிமிஷத்துல கால் பண்ணி நல்லா இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என் ஆபீஸ் மூலமா டிக்கெட் ஆர்கனைஸ் பண்ண. ரொம்ப கஷ்டப்படுற சிங்கர் தான் சரிங்க சார். அப்படி நடந்திருக்கு ஆக்சுவலா, இப்ப வேலாயுதம் படத்துல முளைச்சு 3 இலையூர்லன்ற பாட்டு பாடின சிங்கர் வந்து அப்படி வந்தவங்க தான், நானே அவங்களை வச்சு டிக்கெட் போட்டு பண்றது. பட் இந்த மாதிரி ஒரு 5 பேர் நான் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ண போறேன்னா 5 பேருக்கும் அஃபோர்ட் பண்றது எவ்வளவு
புரியுது பட் அவங்க எந்த அளவுக்கு ஆடியோ கம்பெனிக்கு ஷார்ட் நோட்டீஸ் தான் இருக்கு நான் கொடுத்தது ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணலாம் சார் இது ஓப்பனிங்கா இருக்கட்டும் ஆக்சுவலா ஃபியூச்சர்ல இதை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி வரும் கஷ்டப்படுறவங்க இப்ப வந்து அவங்களுக்கு திறமையை வெளிப்படுத்த முடியாம இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் பங்கு பெறலாம் ஆனா எல்லாமே பர்சனல் மெயில் போஸ்ட் பண்றது வந்து கொடுக்கறதெல்லாம் வேண்டாம் ஒன்லி விஜயாண்டனி லிரிக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மட்டும் மெயில் பண்ணலாம் அதுல வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்ல ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம் இல்லைன்னா என்னோட ஃபேக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு அனுப்பலாம் இது வரைக்கும் இல்ல சார் இல்ல சார் டோட்டலி அவரோட